வேக கட்டுப்பாட்டு கருவி ஒளிரும் ஸ்டிக்கர் உள்ளிட்டவை சில நிறுவனத்திடம் மட்டுமே வாங்க வேண்டுமென வட்டார போக்குவரத்து அலுவலகம் வலியுறுத்தி வருவதை கண்டித்து வரும் 27ஆம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்க மாநில தலைவர் குமாரசாமி தூத்துக்குடியில் பேட்டி. தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் வரும் 27ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட லாரி உரிமையாளர் சங்க தலைவர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார். இதில் மாநில தலைவர் குமாரசாமி கலந்து கொண்டு போராட்டம் குறித்து விளக்கி பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழகத்தில் வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் ஒளிரும் ஸ்டிக்கர் சில நிறுவனங்களில் மட்டுமே பொருத்த வேண்டும் என வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வலியுறுத்தி வருவதை கண்டித்து அதிக பாரம் ஏற்றி லாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வெளி மாநிலத்திற்கு செல்லும்போது 20,000-க்கும் மேல் அவதார தொகை விதிக்கப்படுகிறது. மேலும் 4 வழிச்சாலையில் லாரிகள் நிறுத்தும் போது காவல்துறையினர் ஆன்லைன் மூலம் அவதாரம் விதிப்பதை கண்டித்தும் வரும் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் ஒரு நாள் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் சுமார் 4 லட்சம் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளது. இதன் காரணமாக சுமார் 1000 கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என லாரி உரிமையாளர் சங்க தலைவர் குமாரசாமி தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பணம் மற்றும் நகைகள் சோதனையின் போது பிடிபட்டுள்ளது. அந்த நகை மற்றும் பணம் தங்களிடம் பெற்ற லஞ்சம் என குற்றம் சாட்டினார். கேளானது வேக கட்டுப்பாட்டு கருவி பல கம்பெனிகளுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் வழங்கியிருக்கும் பொழுது இவர்கள் சில குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து மட்டும் எங்களை கருவிகள் வாங்க நிர்பந்தப்படுத்துகிறார்கள். அதற்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மனு செய்து இருக்கும் 49 கம்பெனிகளில் எந்த கம்பெனி இருந்து வேண்டுமானாலும் நாங்கள் வேக கட்டுப்பாட்டு கருவியை வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்துள்ளது. அதனை அமல்படுத்த வேண்டும். அதேபோல் ஒளிரும் பட்டை விவகாரத்தில் நிறைய கம்பெனிகள் இருக்கும் பொழுது, அதாவது மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகள் இருக்கும் பொழுது இவர்கள் குறிப்பிட்ட 2 கம்பெனிகளில் மட்டுமே வாங்க வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள். அதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக தடையாணை விதித்து பழைய நிலையை தொடர வேண்டும் என்று கூறியும் இந்த போக்குவரத்துறை அதிகாரிகள் எங்களை புது வகை ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். மேலும் ஜிபிஎஸ் கருவியை வாகனத்தில் பொருத்த வேண்டும். ஜிபிஎஸ் கருவியை வாகனத்தில் பொருத்துவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அரசு அங்கீகாரம், அதாவது மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்த எந்த கம்பெனி ஜிபிஎஸ் கருவியும் பொருத்தி கொள்ள அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளோம். இதுபோல் அனைத்து கோரிக்கைகளுக்காக அரசு எங்களை அழைத்து பேசி சரி செய்து கொடுக்குமாறு நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். அவ்வாறு இல்லாவிடில் வருகிற 27/12/2020 காலை 6 மணி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் சுமார் 4.5 லட்சம் வாகனங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்கிறது. ஒரு நாளைக்கு சுமார் 5,000 கோடி இழப்பு ஏற்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். போக்குவரத்து துறையில் ஊழல் லஞ்சம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், கடந்த சில மாதங்களாகவே வெவ்வேறு ஊரில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் போக்குவரத்து அலுவலகம் நுழைந்து பணம் 7 லட்சக்கணக்கிலும் நகைகளும் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறது? எங்களிடமிருந்து பெற்ற லஞ்ச பணம் தான்.